ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான வடச்சவுத்துனா முட்டை குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறாங்க அதை வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டேன். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இப்போ நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 10-15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சீக்கிரம் வளரணுங்கிறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஆயிலில் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ், தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம போட்ட மசாலா ஐட்டம்ஸ் தக்காளியோட சேர்ந்து சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போது 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி, மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயத்தோட உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக முட்டையை உடச்சி ஊற்றலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்துருக்குறேன். இப்போ எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ எல்லா முட்டைக்கும் மேலேயும் லைட்டாக பெப்பர் தூளும் லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து முட்டைக்குள்ளே உப்பு டேஸ்ட் வந்து இறங்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ 1 தட்டு வச்சு மூடி வச்சு 2 மினிட்ஸ் வேக வச்சு. இப்போது முட்டை நல்லா வெந்துருச்சு. ஒவ்வொரு முட்டையாக திருப்பி போட்டுடலாம். எல்லா முட்டையும் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொத்துந்தழையை தூவிக்கலாம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நந்து தினேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.